என்ன மீரா ஏதோ சீரியஸா யோசிச்சிட்டு இருக்க? பெட்ரோல் பிரைஸ் எப்படி கம்மி பண்ணலாம்னு தான். நக்கலா இருக்க மீரா. 3 வருஷமா குழந்தை இல்ல. போறவங்க வரவங்க எல்லாம் இதுல என்ன மரியாதை? போறவங்க வரவங்க எல்லாம் இதையே கேட்டு 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 சாகடிச்சு மனசு நொந்து போய் என்ன பிரச்சனைனே தெரியாம டெஸ்ட் கொடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்ட வாங்க போறப்ப நான் வேற எதை பத்தி யோசிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க கிருஷ்ணா? சாரி மீரா, கூல், ரிலாக்ஸ். மீரா, ரிப்போர்ட் நினைச்சு ஃபீல் பண்ணாத. என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி பண்ண முடியும், முடியாது, தப்பு இருக்கு, இல்லை, எப்படி வந்தாலும் நோ இஷ்யூஸ் சுவாமி. குழந்தை இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட் சொன்னா நீ பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? நான் சொல்லணும் மீரா நீ யாருன்னு. ஹே, இதெல்லாம் சரியாயிடும். ஓகே சரியா? ஆ மீரா, என்னாச்சு மீரா? மீரா, இஸ் எவ்ரிதிங் ஓகே? சரி பண்ணிடலாம்ல? மறுபடியும் எப்போ சொன்னாங்க? எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மல். அப்புறம் ஏன்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஐ அம் நார்மல். அப்போ அப்போ மீரா, எப்படி மீரா, கரெக்டாக கேட்டியா? அந்த ரிப்போர்ட் ஏன் ரிப்போர்ட் தானா? டாக்டர் செக் பண்ணாரா? இல்லை வேற ஹாஸ்பிட்டல் யாராச்சும் போய் பார்க்கலாமா? ஏதாச்சும் பேசு மீரா. எல்லா டைமும் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னியே மீரா, இப்போ எப்படி ஆம்பளை இல்லைன்னு உனக்கு தெரியும்ல, நீ சொல்லு. ப்ளீஸ் மீரா, இப்போ இந்த கால் அட்டன் பண்ணாத. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு யார்ட்டே சொல்லிடாத மீரா. மீரா ப்ளீஸ், யார்ட்டையும் சொல்லலை கிருஷ்ணா. கார் எடு மீரா. ப்ளீஸ் மீரா, வண்டி எடு. ப்ளீஸ் கிருஷ்ணா, அழாத, கண்ணை தொட. குழந்தை மாதிரி அழாத கிருஷ்ணா. ஆம்பளை பையன் அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ இப்போ அதை கூட சொல்லலை மீரா. ஐயோ, நான் உன்னை கன்சோல் பண்ணதான் அப்படி சொன்னேன். யார் வேணால் அழலாம், தப்பு இல்லை. இதில் என்ன மேல் ஃபீமேல், அது என்ன லேடிஸ் டாய்லெட்டா ஜென்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? என்ன மீரா என் மேலே கோவப்படுற? என்ன உனக்கு பிடிக்காம போயிருச்சா? நான் அப்படி எதுவுமே மீன் பண்ணல கிருஷ்ணா. நீ எதை அப்படி அசியூம் பண்ணிக்கிற? எனக்கு தெரியும் மீரா, ரிப்போர்ட் என் மேலே தான் தப்புன்னு வந்திருக்கு. இனி குழந்தையும் பிறக்காது. இதுக்கப்புறம் எந்த பொண்ணுக்கு மீரா என்னை பிடிக்கும்? லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒருத்தனை இதுக்காக யாருக்கும் பிடிக்காம போகாது கிருஷ்ணா. ஒரு பொண்ணு ஒரு பையன் மேலே இருக்க லவ்னால தான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுப்பா. குழந்தை வேணுன்றதுக்காக யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. நான் அப்படி பண்ணல. என்னை கன்ட்ரோல் பண்ணுறதுக்காக சொல்லாத மீரா. ஒரு பொண்ணுக்கே ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப்பில்
அடுத்த லெவல் குழந்தை தானே. நான் ஒரு டம்மி. இப்போ பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கனால நான் ஒன்றும் ஆம்பளை ஆயிட முடியாது. ஐயோ, குழந்தை பத்திக்கிட்ட மட்டும் ஆம்பளை கிடையாது கிருஷ்ணா. எனக்கு எவ்வளோ சொன்னேன், ரிப்போர்ட் எப்படி வந்தாலும் பார்த்துக்கலாம் அது இதுன்னு. அதையே இப்போ உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி ஏன் மேலே தான் தப்பு நீயும் தானே நினச்சிட்டு இருந்த. அது உனக்கு கேவலமா இல்லை? நான் அப்படி நினைக்கல மீரா. ஒரு மாதிரி ஆறுதலாக பாசிட்டிவாக இருக்கும் தான் நான் அப்படி சொன்னேன். எது, நீ பொம்பளை இல்லைன்னு ரிப்போர்ட் எப்படி சொல்ல முடியும்? அதை நான் தானே சொல்ல முடியும் அப்படின்னு ரொமான்டிக்காக கண்ணடிச்சிட்டே சொன்னேன். அது பேர் ஆறுதல் சொல்கிறதா கிருஷ்ணா? அடுத்தவங்க நிலமையிலேருந்து யோசிக்காதனிலாம் மனுஷனே இல்லை. குழந்தையே பெற்றுக்கிட்டாலும் நீலாம் ஆம்பளை கிடையாது கிருஷ்ணா. தெரியும்டி மயிறு, நீ இப்படிலாம் குத்தி காம் பண்ணு. நான் தான் ஆம்பளை இல்லைல்ல, டிவோர்ஸ் பண்ணிட்டு போடி. பிரதர், சாரி பிரதர். இட்ஸ் ஓகே பிரதர். லைட்டர் இருக்கா? ரொம்ப சாரி பிரதர், உள்ள வேற ஏதோ டென்ஷன்ல இருந்தேன். அட பரவாயில்ல பிரதர், நானே வெளியில் எப்படி வரலாம் தான் யோசிச்சிருந்தேன். வெளியில் வந்து டீசென்சி இல்லாமல் சண்டை, காஃபி ஷாப்பே ஃபைட் கிளப் மாதிரி மாறிடுச்சு. பக்கத்து டேபிளில் மேனர்ஸ்லாம் ஒட்டி கேட்டுட்டு டீசென்சியை பற்றி நீங்கள் பேசலாமா? ஐயோ ப்ரோ, நான் எங்களை பற்றி சொன்னேன், நாங்களே சண்டை போட்டு தான் இருந்தோம். சரி விடுங்க, பப்ளிக் பிளேஸில் யார் சண்டை போட்டாலும் இன்டீசன் தானே. குழந்தெல்லாம் இருக்கு, அப்புறம் தான் உங்களுக்குள்ள சண்டை. ஏன், குழந்தை இருந்தால் சண்டை போட மாட்டாங்களா என்ன? நாங்கள் போட்டிருந்துருக்க மாட்டோம். நீங்கள் டிவோர்ஸ் சைன் பண்ணிட்டோம் ப்ரோ. எனக்கு அவளை அவ்வளோ பிடிக்கும் ப்ரோ. அவளை பார்க்காம எப்படி இருப்பேன்னு தெரியல ப்ரோ. மந்த்லி ஒன்ஸ் குழந்தைய பார்க்குற சாக்கில் போய் பார்த்துட்டு வந்தோம் ப்ரோ. இனி நான் எப்படி ப்ரோ இருக்க போகிறேன்? அவ்வளோதான் இல்லை. ஐயோ பிரதர், பப்ளிக் பிளேஸில் ஒரு ஆம்பளை அழலாமா பிரதர்? இதில் என்னங்க ஆம்பளை, நம்ம ஆம்பளை நிரூபிக்கிறதுக்கு ஒரு பொம்பளை தான் தேவைப்படுறான். டிவோர்ஸ்ன்னு ஈஸியாக சொல்லிடுறோம், ஆனால் கொடுமை ப்ரோ. சாரி மீரா. எப்போ சைன் போடணும்? எனக்கு எவ்வளோ ஜீவனாம்சம் தருவேன்? ஐயோ ஐ எம் சாரி மீரா. ஒரு நல்ல அட்வொகேட்டாக பாரு, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சிடலாம். நான் பொண்ணுன்னு சொன்னால் பொண்ணு, டிரான்ஸ்ஜெண்டர்னு சொன்னால் டிரான்ஸ்ஜெண்டர். ஏன் ஜெண்டரை நான் டிசைட் பண்ணுவேன். அது ஒரு ரிப்போர்ட், ஒரு குழந்தை, ஈவன் நீ கூட அதை சொல்லக்கூடாது. ஐயோ ப்ளீஸ் மீரா, அதை நான் யோசிக்காமல் பேசிட்டேன், விட்டுறேன். இதை எங்கேயும் மறந்துட்டு இதை எப்படியே சால்வ் பண்ணலான்னு ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிடலாம் மீரா. ப்ளீஸ் மீரா. நான் இன்னும் கன்வின்ஸ் ஆகலை. நான் ஏன் கன்வின்ஸ் ஆகணும்? ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் பெருசாக எதுக்கும் சண்டை போட்டுக்கிட்டதில்லை. இதை தவிர நமக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் இருந்ததில்லை. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பேசிட்டா போதும் மீரா. இது மட்டும் இல்லை மீரா, இன்னொன்றும் இருக்குது. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் மீரா. நீ இல்லைனா இந்த சந்தோஷம் இல்லை, நீ இல்லைனா என் லைஃப் இல்லை, நீ இல்லைனா இந்த கிருஷ்ணா இல்லை மீரா. ப்ளீஸ் மீரா புரிஞ்சுக்கோ. ஆக்சுவலி இது ஒரு ப்ராப்ளமே இல்லை. மற்றவங்க யாராவது நம்மளை அசிங்கப்படுத்தினா மூடிட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்.
இது ஜஸ்ட் ஒரு ஹெல்த் இஷ்யூ அவ்வளோதான். ஆனால் இதை அக்செப்ட் பண்ணிக்க நீ முதல்ல ரெடியாக இருக்கணும். இனி ஃபீல் பண்ண மாட்டேன் வேறா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், ரிசல்ட் என்ன வேணாலும் வரட்டும், சரி பண்ண முடியும். முடியாது, குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு, இல்லை இப்படி எதுவானாலும் நோ இஷ்யூஸ் மீரா. உனக்கு ஓகேன்னா சொல்லு, நம்ம அடாப்ட் கூட பண்ணிக்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா, ரிப்போர்ட் வந்துருச்சு, அவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க.